நம்ம இன்றைய வகுப்புல வந்து ரோட்டரி கேம் சுவிட்ச் பத்தி பார்க்கலாம். அதாவது ரோட்டரி கேம் சுவிட்ச் வந்து ஃபங்க்ஷன் வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த ரோட்டரி கேம் சுவிட்சை வந்து நம்ம வந்து எஸ்எம்டிவியில் நம்ம வந்து வோல்ட் மீட்டர் வந்து நம்ம வந்து பார்க்கறதுக்கு வந்து நம்ம வந்து ரோட்டரி சுவிட்ச் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அதாவது ஒரு ஒரு வோல்ட் மீட்டர் வச்சுட்டு இது ரோட்டரி சுவிட்சுனா இதான் உங்களுக்கு ரோட்டரி சுவிட்ச் பாருங்கள். இது ரோட்டரி சுவிட்ச் உங்களுக்கு கேம் சுவிட்ச், இது ரோட்டரி சுவிட்ச். இதில் வந்து பார்த்தோம்னா ஒரு நாப் இருக்கும், நமக்கு வந்து ஜீரோ சிலது 0 1 2 3 4 அப்படி இருக்கும். இதில் வந்து பார்த்தோம்னா இப்படி தான் இருக்கும். நம்ம அந்த ஃபங்க்ஷனை எழுதிடுவோம் நாங்கள் உங்களுக்கு. இதில் வந்து பார்த்தோம்னா இது வந்து பார்த்தா 3 ஃபேஸ் வோல்டேஜ் வந்து பார்க்கறதுக்கு வந்து ஒரு ரோட்டர் சுவிட்சு. இதோட மாடல் நம்பர் இது வந்து ஒரு ஏபிபியோட ரோட்டர் சுவிட்சு. இதை வந்து நம்ம வந்து பார்க்கணும். இதோட மாடல் நம்பர் வந்து G0-V30 நம்ம பார்க்கலாம். ரோட்டர் சுவிட்சு பார்த்தோம்னா எக்ஸாம்பிள் இதான் ரோட்டர் சுவிச்சு. அதோட இது வந்து நம்ம வந்து டயக்ராமுக்கு போகிறோம். இப்போ வந்து ரோட்டர் சுவிட்சு பார்க்கும்போது இது வந்து சுவிட்சு, ரோட்டர் சுவிச்சு. இதில் பார்த்தோம்னா ஜீரோன்றா ஆஃப் கண்டிஷனு, ஜீரோ இருக்குது. இதில் வந்து பார்த்தோம்னா L1 நியூட்ரல், L1ன்றா ஆர்ஃபேஸ், ஆர்ஃபேஸுக்கு அதாவது ஆர்ஃபேஸில் வந்து எவ்வளோ வோல்ட் இருக்குன்னு பார்க்கறதுக்கு இந்த பொசிஷனு. அதே மாதிரி ஒய்ஃபேஸுக்கு வந்து நம்ம வந்து வோல்ட் எத்தனை வோல்ட் வருது ஒய்ஃபேஸில் வந்தால் இந்த பொசிஷன் தான் ஒய் L2N. அதுக்கடுத்து வந்து ப்ளூ ஃபேஸ் வந்து L3N. ப்ளூ ஃபேஸ் பார்த்தோம்னா அதில் வந்து L3N போட்டோம்னா ப்ளூ ஃபேஸ் பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தோம்னா இது வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் இந்த சைடு, ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குறது பார்த்தோம்னா இப்போ வந்து L3 L1, L3ன்றா ப்ளூ ஃபேஸு, L1 தான் ரெட் ஃபேஸ். அப்போ ப்ளூ ஃபேஸுக்கும் ஆர் ஃபேஸ் கடையில் வோல்டேஜ் பார்க்குறது இந்த பொசிஷனில் திருப்பினா இது பார்க்கலாம். அதுக்கடுத்து L2 L3, எல்லோ ஃபேஸு ப்ளூ ஃபேஸுக்கு உள்ள வோல்டேஜ் அப்படி பார்த்தோம்னா ரோட்டரி நாப் வந்து இதில் திருப்பினா இது பார்க்கலாம். அதுக்கடுத்து ஆர் ஃபேஸுக்கும் எல்லோ ஃபேஸுக்கும் L1 L2 வந்து இது திருப்பினா அதை பார்க்கலாம். பார்த்தோம்னா ரோட்டரி சுவிட்சில் மொத்தம் இந்த மாடலில் மொத்தம் வந்து ரோட்டரி சுவிட்ச் உள்ளார்க்கு பார்த்தோம்னா அப்புறம் இதே மாதிரி பார்த்தோம்னா ஒரு 12 உள்ளார்க்கு பார்த்தா 12 டெர்மினல் இருக்கும். 12 டெர்மினல் இருக்கும். அதை பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 அப்படி இருக்கும். இதில் வந்து பார்த்தோம்னா இந்த டயகிராம் பார்க்கலாம் நீங்கள். இதில் வந்து பார்க்கும்போது L1 சப்ளை வந்து 9வது நம்பரில் வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். இதில் 9வது நம்பர். அதே மாதிரி வந்து L2 ப்ளூ ஃபேஸ் வந்து நம்ம வந்து 5வது நம்பர் டெர்மினல் கொடுக்குறோம். இதே மாதிரி வந்து L3 வந்து ப்ளூ ஃபேஸ் வந்து 1வது நம்பர் டெர்மினல் கொடுக்குறோம். 0 நியூட்ரல் வந்து 11வதுல கொடுக்குறோம். நம்ம 10 வோல்ட் மீட்டர் வந்து ஒரு 10 ஒரு ரெண்டுல 12 ஒரு ரெண்டு வந்து நம்ம வந்து வயர் கனெக்ட் பண்ணால் வோல்ட் மீட்டர் வந்து கீழே கொடுக்கணும். இதை பார்த்துங்க, இதை வச்சு நம்ம வந்து பார்க்கணும். நம்ம இதை வந்து மேனுஃபேக்சரிங்கோட இது பொசிஷன், சுவிட்சு பொசிஷனை வந்து செலக்ட் பண்ணி இதை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இதை வச்சு நம்ம வந்து வோல்ட் மீட்டர் வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணி எப்படி வோல்ட்டை வந்து நம்ம வந்து பார்க்கலான்னு இப்போ பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்தோம்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 இருக்குது. இதில் வந்து பார்த்தோம்னா 1-க்கும் 3-க்கும் இடையில வந்து ஒரு வயர் வந்து லூப்பிங் பண்ணுறோம். அதில் வந்து 1 வந்து ப்ளூ ஃபேஸ் வயர் வந்து கொடுக்குறோம், ப்ளூ ஃபேஸ் சப்ளை கொடுக்குறோம். அதுக்கடுத்து 5-க்கும் 7-க்கும் வந்து ஒரு வயர் லூப் பண்ணி போய் எல்லோ ஃபேஸ் வந்து L2 வந்து நம்ம வந்து 5-ல் கொடுக்குறோம். அதே மாதிரி 9-க்கும் 11-க்கும் வந்து தனி லூப் பண்ணாத 9-ல் வந்து ஒரு ஆர் ஃபேஸ் கொடுக்குறோம், 11 வந்து நியூட்ரல் கொடுக்குறோம். எப்படி கொடுக்குறோன்ட்டா இதுதான் மேனுஃபேக்சரிங்கோட டிஃபால்ட்டாக வந்து செட் பண்ணியிருக்குது. இதில் வந்து பார்த்தோன்னா 11 வந்து நியூட்ரல், அதான் 11 கொடுத்துருக்கேன். ஓகேவா? அதுக்கடுத்து 9-ல் வந்து ஆர் ஃபேஸ், அதான் 9வது நம்பரில் ஆர் ஃபேஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து பார்த்தோம்னா 5வது நம்பரில் வந்து எல்லோ ஃபேஸ், அதான் 5-ல் வந்து எல்லோ ஃபேஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்தது ப்ளூ ஃபேஸ் வந்து 1வது நம்பர், 1வது நம்பரில் ப்ளூ ஃபேஸ் கொடுத்துருக்கோம், இது கொடுத்துருக்கோம். அதே மாதிரி கீழே வந்து 2வது நம்பரு 6வது நம்பரு அதுக்கடுத்து வந்து பார்த்தா 10வது நம்பர் வந்து ஒரு லூப்பிங் பண்ணுறோம். நம்ம ஒயர் லூப்பிங் பண்ணுறோம், கனெக்ஷன் பண்ணுறோம். ஓகேவா? இது கனெக்ஷன் பண்ணிடுவோம். அதுக்கடுத்தது அதே மாதிரி 4 8 12 லூப்பிங் பண்ணிடுறோம், லூப்பிங் பண்ணி வச்சிடும். இதில் பார்த்தோம்னா சொன்னாங்க வோல்ட் மீட்டர் பார்த்தா இதில் வந்து பாருங்கள் 10-ல் கொடுத்துட்டு 12-ல் கொடுத்துருக்கு. அப்போ வந்து 10-லேருந்து ஒரு வோல்ட் மீட்டரில் வந்து ஒரு ஒயர் கனெக்ட் பண்ணிடலாம். அதுக்கு 12-லேருந்து இன்னொரு வந்து கனெக்ட் பண்ணிடுவோம். ஓகேவா? இது வந்து நம்ம வயரிங் பண்ணிடுறோம், சுவிட்சில் வந்து உள்ளார வயரிங் பண்ணிடுவோம். இது வந்து பார்த்தோம்னா ஆக்சுவலாக மேனுஃபேக்சரிங் வந்து சுவிட்சை வந்து எப்படி இது பண்ணியிருந்தாங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ எக்ஸாம்பிள் L1க்கு வந்து L1 ஆர் ஃபேஸுக்கு வந்து வோல்ட் பார்க்கணும், ஆர் ஃபேஸ் கடையில் வந்து வோல்டேஜ் பார்க்கணும்டா. இப்போ இந்த சுவிட்சை வந்து இதை போடும்போது இந்த மெக்கானிசம் இது எதில் டச் ஆகும்டா பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆர் ஃபேஸுக்கும் ஆர் ஃபேஸ் வந்து பார்க்குறது மெக்கானிசம் வந்து பார்த்தோம்னா 10-12 தான் டச் ஆகும்.
திருப்பும் போது எல்லோன்னு வந்து ரெட் ஃபேஸு
L2 yellow base. Okay, red yellow ga edaila volt bag varu ee pothunga na table pothunga L1 L2 L1 L2 podum bodhu ena avana switch mechanism unda 8 la touch avudhu innonu unda 10 la touch avudhu 8 ku 10 la touch avudhu appo 8 ku 10 la touch 8 da ena switch 8 idhe idhu close avum okay va adhu varadhu 10 close avum 10 irukku idhu close avum இது க்ளோஸ் ஆகும் இது ஓபன் பண்ணுங்க ஓகே இது க்ளோஸ் ஆகும் இது பாத்தீங்க எல்லோடு வந்து ஆர் பேஸ் கொடுத்துருக்கு 9 12 வழி வந்து 9 10 டச் ஆயிருக்கு 10 ஆல்ரெடி வோல்ட் மீட்டர் கனெக்ட் ஆயிருக்கு 12 என்ன ஏ 12 நியூட்ரல் ஏ ஆ இது ஆல்ரெடி ஓபன் இது ஓபன் ஓகே பாத்தீங்க எல்லோனுக்கு L2 வந்து வோல்டேஜ் பார்க்கணும் L1 வோல்டேஜ் வந்து 8 ல 10 ல டச் ஆகுது அப்போ வந்து 8 வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம் 10 க்ளோஸ் பண்ணிட்டோம் க்ளோஸ் பண்ணும்போது பார்த்தா 9 ல வந்து 9 10 நம்ம வந்து 9 ல வந்து L1 கொடுத்துறோம் அது வந்து 9 வரைய 10 வரைய வந்துட்டு 10 ல வோல்ட் மீட்டர் கனெக்ட் ஆயிருக்கு வோல்ட் மீட்டர் ஒரு எண்ட் வந்து ரெட் L1 சப்ளை வந்துருச்சு திருப்பி வந்து L2 சப்ளை வந்து 5 ல கொடுத்துறோம் 5 7 வந்து லூப் பண்ணிருக்கோம் வோல்டேஜ் வந்து அதுல இருந்து வந்து பார்த்தா 8 வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி 8 க்ளோஸ் ஆகுது எட்டில் க்ளோஸ் ஆகும்போது என்ன வந்தால் இந்த எல்லோ பேஸ் சப்ளை வந்து எட்டு வழியை போயிட்டு எட்டுலேருந்து ஆல்ரெடி 12 வந்து லூப் ஆயிருக்கு 12 ஒரு வோல்ட் ஒரு எண்டு வந்து வோல்ட் மீட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்போ வோல்ட் மீட்டரில் வந்து பார்த்தோம்னா ரெட் பேஸும் போயிடுச்சு எல்லோ பேஸும் கிடச்சிச்சு அப்போ வந்து பார்த்துக்கலாம் இப்போ அதுக்கு அடுத்தது இப்போ வந்து வோல்ட் மீட்டர் வந்து நம்ம வந்து எட்டு எட்டு எழுத்திருப்போம் எல்டு எல் த்ரீ இருப்போம் எல்டு எல் த்ரீ பாருங்கள் எல் டூ எல் த்ரீ எது டச் ஆகும் 4 டச் ஆகுது 6 டச் ஆகுது அப்போ 4 வந்து இது க்ளோஸ் ஆகுது ஓகேவா அதுக்கடுத்து 6 க்ளோஸ் ஆகுது 6 க்ளோஸ் ஆகுது இப்போ வந்து பார்த்தா எல் த்ரீ வந்து ஒன்றாம் நம்பர் வந்து எல் த்ரீ சப்ளை கொடுத்துருக்கோம் அது வந்து 3 லூப் ஆயிருக்கு 3 வழியாக வந்து 4 போகுது 4 8 போயிட்டு 8 என்ன ஆகுது 12 போயிட்டு 12 வோல்ட் மீட்டருக்கு போயிடுச்சு அப்போ வந்து எல் த்ரீ சப்ளை வந்து வோல்ட் மீட்டர் ஒரு ரெண்டுக்கு வந்துருச்சு இதே வந்து அப்புறம் அதுக்கு வந்து இன்னொன்று வந்து சொன்னால் என்ன சொன்னால் எல் டூ எல் த்ரீ 6 க்ளோஸ் ஆகுது அப்போ 6 க்ளோஸ் பண்ணுறோம் 6 க்ளோஸ் பண்ணும்போது 5 வந்து எல் டூ சப்ளை கொடுத்துருக்கோம் எல் டூ சப்ளை கொடுக்கும்போது 5 வழியாக வந்து 6 போயிட்டு 6 வழியாக வந்து 10 போயிடுச்சு 10 வோல்ட் மீட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கு அப்போ வந்து இது வந்து எல் டூ சப்ளை வந்து வோல்ட் மீட்டர் ஒரு எண்டில் வந்துருச்சு எல் த்ரீ சப்ளம் ஒரு வோல்ட் மீட்டர் எண்டு வந்துச்சு இப்போ வந்து எல் த்ரீ எல் டூ வந்து வோல்டேஜை நம்ம பார்த்துக்கலாம் இதே மாதிரி இப்போ வந்து எல் த்ரீ எல் ஒன் வோல்டேஜ் அதாவது ப்ளூ பேஸாக ரெட் பேஸாக பார்க்கணும்டா 40 திரும்பும்போது என்ன ஆகும்டா பார்த்துங்க இதில் பாருங்கள் இதில் அழிச்சிடலாம் இப்போ இப்போ என்ன ஆகும்னா எல் த்ரீ எல் ஒன் பார்க்கும்போது 4 10 டச் ஆகுது அப்போ 4 இப்போ க்ளோஸ் பண்ணுறோம் 10 வந்து க்ளோஸ் பண்ணுறோம் டச் ஆகுதா டச் ஆகும்போது என்ன அப்போ வந்து பார்த்தோம் எல் த்ரீ வந்து 1 கொடுத்துருக்கோம் எல் ஒன் வந்து 9 கொடுத்துருக்கோம் அப்போ 9 வழியை வந்து 10 வந்து 10 வந்து கரெக்டாக வோல்ட் மீட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம் அது அடுத்தது பார்த்தோம்னா இதில் வந்து பார்த்தோம்னா 1-3 லூப்பில் இருக்குது 3-4 க்ளோஸாக இருக்குது 4 8 போயிடுச்சு 8 12 போயிடுச்சு 12 இன்னொரு வோல்டேஜ் வந்துருச்சு அப்போ வோல்ட் மீட்டர் 1-2 L1 வந்துருச்சு வோல்ட் மீட்டர் 2 L3 வந்துருச்சு இப்போ இது வச்சு இதுதான் வந்து இந்த கேம் சுவிட்சோட ரோட்டரியோட கேம் சுவிட்சோட ஃபங்க்ஷனு இந்த சுவிட்சை வந்து பல நம்ம பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம அது எந்தெந்த பர்பஸ் யூஸ் பண்ணுறோன்னு வந்து அடுத்த கிளாஸ்ல நினச்சா வந்து பார்க்கலாம் நம்ம